இன்றைய வேத வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டுகிற காரியங்கள் நடைபெறாது இருப்பதற்கு என்ன காரணம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஆண்டவருக்குள் ஜீவிக்க வேண்டும், அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, கொடியானது திராட்சை செடியில் எப்படி நிலைத்திருக்கிறது, அதுபோல நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்கிற போது கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே புடமிடும் போது நம்மை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றி கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையாய் நம்மை மாற்றுகிறபடியினாலே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருப்பதால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கிற காரியமும் நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிற காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கேட்கிற காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நிலைத்திருக்கிற போது நாங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தை நீர் ஜெயமாக எங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களின் தேவைகளை சந்திப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.